ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அல்நூர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு துபாயில் உள்ள ஃபேமஸான பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எஸ்டர்டே ஈவினிங் வந்து ஃப்ரைடே வந்து லீவுனால ஸோ வந்து எஸ்டர்டே ஈவினிங் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 6:30 போல் கிளம்பினோம். வெயில் இல்லை, கொஞ்சம் நல்லா இதமாக இருந்துச்சு. காரில் தான் போனோம். போய்கிட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாங் கேட்டுக்கிட்டே போனோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்நூர் ஐலாண்ட் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒன்றா சொல்லிட்டு வந்துடுறேன். அல்நூர் ஐலாண்டுங்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். துபாயில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேக் அல வந்து கவராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பட்டர்ஃப்ளை ஹவுஸ் சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளை இருக்கும். உள்ளக்கு போனாலே ஒரு ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபுல்லாக வந்து நேச்சராக இருக்கும். ஃபுல்லாக மரம் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து மரம் செடி இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கேஃபிட்டேரியா இருக்குது. சூப்பராக இருக்கும், அது பார்க்கும்போது ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேஃபிட்டேரியா இருக்கும், பிளே கிரவுண்ட் இருக்கும், பட்டர்ஃப்ளை ஹவுஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு டெலஸ்கோப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே வந்து டெலஸ்கோப் வழியாக நம்ம வந்து ஸ்கையை பார்த்தோம்னா அப்படியே வந்து எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் தெரிகிற மாதிரி, இந்த மூன் சன் எல்லாமே பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். சன்செட் எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்பவே வந்து நல்ல ஒரு பிளேஸ் தான் இது. ஃபேமிலியோட போகலாம், நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். நாங்கள் சூப்பராக என்டர்டெயின் பண்ணோம். இந்த வீடியோ தான் உங்களுக்காக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு ராட்டின மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது ராட்டினம் தான். ஓகே பாருங்கள், ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பேரிச்ச படம் இருக்குல்ல டேப்ஸ் இருக்குல்ல, அந்த டேப்ஸோட மரம் தான் இங்கே அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே அதிகமாக பார்க்க முடியும் ரோட் சைட்லாம். ஓகே வாங்க போகலாம், இதை கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். பெருசாக இருக்கும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும் போதும் அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி இருக்கு. இந்த மாதிரி வந்து வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி வந்து வெளியே போகிறது, அவுட்டிங் போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து சன் வந்து அழகாக வந்து சன்செட் ஆக போகுது தெரியுதா தூரத்தில் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வந்துருந்தாங்க, எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து லீவ்னால ஹாலிடேனால எல்லோரும் வந்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூவாக இருந்துச்சு, நல்ல ஸ்கீனரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே பாருங்கள், இதான் வந்து என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவ் தான். பட் வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த 35 கிராம்ஸ் கொடுத்தாலும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அந்த பிளேசஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூரத்தில் தெரியுதா, அதான் பட்டர்ஃப்ளை கார்டன், அந்த ஒரு இது மாதிரி மெட்டல் மாதிரி தெரியுதா அதுதான் அது. அதில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள் மரம் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மூன் வந்துருச்சு. இப்போது இந்த லேக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போட் போய்கிட்டு இருக்கு பாருங்க, நல்லா லைட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க பக்கத்தில் நான்றே. இந்த மாதிரி போட்டில் போகலான்னு பார்த்தோம். பட் பட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இருந்தனால போகலை நாங்கள். ரொம்பவே நல்ல பிளேஸ் இந்த லேக்கில் வந்து அந்த மலையோட சவுண்ட் வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு, மனசுக்கு அப்படியே இதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடச்சா வந்து துபாய் வந்தீங்கன்னா
கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ் இது. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு. என்னோட பேபி வந்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அவள் பாட்டில் வந்து போய் நிறையா வீடியோ எடுத்தேன், பட் வந்து சரியாக கேப்சர் ஆகல நைட் டைம்னால. ஸோ வந்து அது பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.